பாஜகவின் இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியல் தற்சமயம் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லதா. லதா வணக்கம், கூடுதல் விவரங்கள். வணக்கம். நேற்றைய தினம் தமிழகத்தில் பாஜக தரப்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களினுடைய அந்த முதல் கட்ட பட்டியல் என்பது வெளியாகி இருந்தது. இதற்கிடையே தற்பொழுது 15 பேர் கொண்ட பட்டியலானது வெளியாகி இருக்கிறது. புதுச்சேரியோடு சேர்த்து தமிழகத்தில் போட்டியிடக்கூடிய பாஜக தரப்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களினுடைய பட்டியலானது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக புதுவையில் நமசிவாயம் வந்து தேர்தலில் வந்து களமிறங்கப்பட்டு இருக்கிறார். அதே போல தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திருவள்ளூர் தொகுதிக்கு பால கணபதி வந்து போட்டியிட இருக்கிறார். அதே போல வடசென்னை தொகுதியில் பால் கனகராஜ் வந்து போட்டியிட இருக்கிறார். அதே போல திருவண்ணாமலை தொகுதியில் பார்த்தோம் என்றால் அஸ்வத்தாமன் வந்து போட்டியிட இருக்கிறார். அதே போல நாமக்கல் தொகுதியில் ராமலிங்கம் வந்து கேபி ராமலிங்கம் போட்டியிட இருக்கிறார். மேலும் திருப்பூர் தொகுதியில் ஏபி முருகானந்தம் வந்து போட்டியிட இருக்கிறார். அதே போல பொள்ளாச்சியில் கே வசந்தராஜன் களத்தில் இறங்க இருக்கிறார். அதே போல கரூர் தொகுதியில் செந்தில்நாதன் போட்டியிட இருக்கிறார். மேலும் சிதம்பரம் தொகுதியில் பார்த்தோம் என்றால் கார்த்தியாயினி வந்து களமிறக்கப்பட்டு இருக்கிறார். அதே போல நாகப்பட்டினம் தொகுதியில் எஸ்ஜிஎம் ரமேஷ் வந்து போட்டியிட இருக்கிறார். அதே போல தஞ்சாவூர் தொகுதியில் எம் முருகானந்தம் வந்து களத்தில் இறக்கப்பட்டு இருக்கிறார். அதே போல சிவகங்கை தொகுதியில் தேவநாதன் யாதவ் வந்து போட்டியிட இருக்கிறார். அதே போல மதுரை தொகுதியில் ராம ஸ்ரீனிவாசன் வந்து போட்டியிட இருக்கிறார். மேலும் விருதுநகர் தொகுதியில் பார்த்தோம் என்றால் ராதிகா சரத்குமார் வந்து போட்டியிட இருக்கிறார். அவர் தற்பொழுது ஒரு மக்களிடையே பரிச்சயமான ஒரு முகமாக கூட அவர் வந்து இருக்க போகிறார். அதே போல தென்காசி தொகுதியில் வந்து ஜான் பாண்டியன் வந்து போட்டியிட இருக்கிறார். குறிப்பாக பார்த்தோம் என்றால் நேற்றைய தினம் முதல் வேட்பாளர்களினுடைய பட்டியல் 9 பேர் கொண்ட பட்டியலானது வெளியாகி இருந்த நிலையில் தற்பொழுது 15 பேர் கொண்ட பட்டியலானது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் இதில் ராதிகா சரத்குமார் வந்து விருதுநகர் தொகுதியில் போட்டியிட இருக்கிறார். அதே போல தென்காசி தொகுதியில் குறிப்பாக திருவள்ளூர் சிதம்பரம் நாகப்பட்டினம் தென்காசி ஆகிய 4 தனி தொகுதிகளுக்கான வேட்பாளர்களும் கூட அறிவிக்கப்பட்டு இருக்கிறார்கள். தென்காசியில் வந்து ஜான் பாண்டியன் வந்து போட்டியிட இருக்கிறார். கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய அவர் தாமரை சின்னத்தில் போட்டியிட இருக்கிறார். அதே போல ராதிகா சரத்குமார் வந்து போட்டியிட இருக்கிறார் விருதுநகர் தொகுதியில். அதே போல இந்திய கல்வி மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தேவநாதன் யாதவ் வந்து சிவகங்கை தொகுதியில் வந்து போட்டியிட இருக்கிறார். இப்படி 15 வேட்பாளர்களினுடைய பட்டியலானது வந்து வெளியாகி இருக்கிறது. அதே போல சிதம்பரம் தொகுதியில் பார்த்தோம் என்றால் சிதம்பரம் தொகுதியில் திமுக கூட்டணியில் அமைந்திருக்கக்கூடிய விசிக திருமாவளவன் வந்து போட்டியிட இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. அந்த தொகுதியில் வந்து பார்த்தோம் என்றால் தற்பொழுது கார்த்தியாயினி வந்து போட்டியிட இருக்கிறார். பாஜக சார்பில் 3 பெண் வேட்பாளர்களை வந்து களமிறக்கியுள்ளது தமிழக பாஜக என்றே சொல்லலாம். 3 பெண் வேட்பாளர்கள் வந்து களமிறக்கப்பட்டிருக்கிறார்கள். தென் சென்னையில் குறிப்பாக தமிழிசை வந்து களமிறக்கப்பட்டிருக்கிறார். அதே போல சிதம்பரம் தொகுதியில் கார்த்தியாயினி வந்து போட்டியிட இருக்கிறார். அதே போல விருதுநகரில் ராதிகா என 3 பெண் வேட்பாளர்கள் வந்து களமிறக்கப்பட்டு இருக்கிறார்கள். தன் கட்சியை பாஜகவுடன் இணைத்த சரத்குமார் பாஜக சார்பில் போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட ஒரு நிலையில் அவரினுடைய மனைவி வந்து ராதிகா சரத்குமார் தற்பொழுது விருதுநகர் தொகுதியில் போட்டியிட இருக்கிறார். இப்படி பாஜக தரப்பில் வந்து 3 பெண் வேட்பாளர்கள் வந்து தற்பொழுது களத்தில் இறக்கப்பட்டு இருக்கிறார்கள். குறிப்பாக விருதுநகர் தொகுதியில் ராதிகா சரத்குமார் போட்டியிடுகிறார். சிதம்பரத்தில் கார்த்தியாயினி. அதே போல பார்த்தோம் என்றால் தமிழிசை சவுந்தரராஜன் வந்து நேற்றைய தினம் வெளியிட்ட அந்த பட்டியலில் வந்து இடம்பெற்றிருந்தார். அவர் வந்து தென் சென்னை தொகுதியில் வந்து போட்டியிட இருக்கிறார். இப்படி 3 தொகுதிகளில் வந்து பாஜக பெண் வேட்பாளர்கள் வந்து போட்டியிட இருக்கிறார்கள். அதே போல இன்று புதுச்சேரி உட்பட 15 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை வந்து பாஜக தலைமை வந்து வெளியிட்டு இருக்கிறது. இதன் மூலம் பாஜக கூட்டணி கட்சிகள் தாமரை சின்னத்தில் போட்டியிடுவது உட்பட மொத்தம் பாஜக தரப்பில் வந்து 23 தொகுதிகளில் வந்து பாஜக போட்டியிடுகிறது. அதாவது பாஜக தாமரை சின்னத்தில் கூட்டணி கட்சிகள் போட்டியிடுவது உட்பட 23 தொகுதிகளில் வந்து
போட்டியிட இருக்கிறார்கள். இப்படி 15 வேட்பாளர்களினுடைய பட்டியலானது தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. புதுவை உட்பட புதுச்சேரியில் பார்த்தோம் என்றால் நமச்சிவாயம் வந்து போட்டியிட இருக்கிறார். அதே போல வடசென்னையில் பால் கனகராஜுக்கு அதிக வாய்ப்பு இருப்பதாக ஏற்கனவே சொல்லப்பட்டு வந்தது. அதற்கேற்ற போலவே வடசென்னை வந்து பால் கனகராஜ் போட்டியிட இருக்கிறார். அதே போல திருவண்ணாமலையில் வந்து அஸ்வத்தாமன் போட்டியிட இருக்கிறார். சிதம்பரம் தொகுதியில் திருமாவளவனை எதிர்த்து கார்த்தியாயினி வந்து களம் காண இருக்கிறார். அதே போல பார்த்தோம் என்றால் சிவகங்கையில் இந்திய கல்வி மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தேவநாதன் யாதவ் வந்து தாமரை சின்னத்தில் போட்டியிட இருக்கிறார். கரூர் தொகுதியில் வி செந்தில்நாதன் போட்டியிட இருக்கிறார். அதே போல தஞ்சாவூர் தொகுதியில் எம் முருகானந்தம் போட்டியிட இருக்கிறார். மேலும் திருப்பூர் பார்த்தோம் என்றால் தற்பொழுது சில நாட்களுக்கு முன்பாக கூட பிரதமர் நரேந்திர மோடி அங்கே வந்து பொதுக்கூட்டம் வந்து நடைபெற்றது. பிரதமர் நரேந்திர மோடி வந்து அங்கே பங்கேற்று இருந்தார். இதற்கிடையே அங்கே வந்து பாஜகவுக்கு கணிசமான வாக்குகள் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி என்றே சொல்லலாம். அங்கே ஏ.பி. முருகானந்தம் வந்து பங்கேற்று அந்த போட்டியிட இருக்கிறார். அதே போல நாமக்கல் தொகுதியில் கே.பி. ராமலிங்கம் வந்து போட்டியிட இருக்கிறார். அதே போல பொள்ளாச்சி தொகுதியில் பார்த்தோம் என்றால் கே. வசந்தராஜன் போட்டியிட இருக்கிறார். அதே போல நாகை தொகுதியில் எஸ்.ஜி.எம். ரமேஷ் வந்து போட்டியிட இருக்கிறார். அதே போல திருவள்ளூர் தனி தொகுதியில் பொன்வி பாலகணபதி வந்து போட்டியிட இருக்கிறார். இப்படி 15 பேர் கொண்ட பட்டியலை வந்து பாஜக வெளியிட்டு இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.